என்ன பார்த்த பெற்றோர்களே போன பகுதியில் நான் மூன்று பரிமாணங்களை பற்றி பேசினேன் ஆப்பர்ச்சுனிட்டி கோர்சஸ் ஜாப் அண்ட் கரியர் ஒரு முக்கியமான அட்வைஸை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் இந்த பதிவில் கொடுக்குறேன் என்ன கோர்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏனென்றால் இப்போ நம்ம எடுக்கக்கூடிய முடிவு எத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கு துணை இருக்கணும் தெரியுமா கிட்டத்தட்ட எண்பத்தைந்து ஆண்டுகள் இப்போ உங்கள் குழந்தைகள் பதினஞ்சு வயசு பதினாலு வயசு பதினாறு வயசு இருப்பாங்க ஒரு நூறு வயசு இருக்காங்க வச்சுப்போமே இப்போ படிக்கக்கூடிய படிப்பு தான் இப்போ சேரக்கூடிய கோர்ஸஸ் தான் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் துணை நிற்க போகிறது அதனால் இப்போ மிஸ்டேக்கே பண்ணாதீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு நான் சார்ட்டு அக்கௌண்ட் ஆகலையே இல்லை நான் மெடிக்கல் போகலான்னு நினச்சேன் ஏன்னா இன்ஜினியரிங்கில் சேர்த்து விட்டாங்க ரொம்ப கஷ்டம் பெரிய பெரிய எல்லாம் யூ டேர்ன் அப்படின்னு உண்டு முன்னாலெல்லாம் ரோட் இவிடன்ஸே இருக்காது மீடியன்னே இருக்காது வேணால் திரும்பிக்கலாம் ஆனால் இப்போது மீட்டின் போட்டாங்க நல்ல ஒரு மூணு அடி நாலு அடி அஞ்சு அடிக்கு போட்டுட்டாங்க ஒரு எக்ஸிட்டை விட்டுட்டோமானா அடுத்த எக்ஸிட் எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்கோன்னு தெரியாது நமக்கு ரோடாகனா ஒரு எக்ஸிட்ட ஒரு யூ டனை விட்டுட்டோம்னா ஒரு பத்து மைலில் இருபது கிலோமீட்டரில் திரும்பிடலாம் ஆனால் இந்த டென்த்துலேயும் ப்ளஸ் டூவிலையும் தவறான ஒரு குரூப்பை நம்ம சூஸ் பண்ணியாச்சானா அதுக்கப்புறம் விடுவே கிடையாது மறுபடியும் டென்த்து மறுபடியும் சேர்ந்து படித்தா தான் உண்டு இரண்டு ஆண்டுகள் போயிடும் தப்பே பண்ணாதீங்க பாயிண்ட் நம்பர் ஒன் மற்றவங்க சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்காதுங்க இது வந்து பெற்றோர்களுக்கும் பொருந்தும் மாணவர்களுக்கும் பொருந்தும் நிறைய பெற்றோர்கள் நான் தான் படிக்கல என் பையனாவது இன்ஜினியர் ஆகட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தில் டாக்டர்ஸே இல்லை இவரை கண்டிப்பாக டாக்டர் தான் படிக்கணும் ப்ளஸ் ஒன் அட்மிஷன் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுவோம் அந்த ஸ்டூடெண்ட்டுடைய விருப்பம் வேறு மாதிரி இருக்கும் இந்த பேரண்டுடைய விருப்பம் வேறு மாதிரி இருக்கும் அம்மாவுடைய விருப்பம் ஒரு மாதிரி இருக்கும் அப்பாவுடைய விருப்பம் ஒரு மாதிரி இருக்கும் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க அவங்க விருப்பம் வேறு மாதிரி இருக்கும் இருக்குது ஒரு பையன் ஒரு பொண்ணு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்க எதை பற்றி சூ சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது எதில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது உங்கள் குழந்தைக்கு எதில் ஒரு ஈர்ப்பு ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறது எதில் உங்கள் குழந்தை ஸ்ட்ராங்கு எதில் வீக்கு உங்கள் குழந்தை என்ன திறமை இருக்குது என்ன திறமை இல்லை உங்கள் குழந்தைகளுடைய கேப்பபிலிட்டி எவ்வளவு அவரால் எவ்வளோ முடியும் என்ன செய்ய முடியும் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இருக்கிறதா இதெல்லாம் எடுத்து தான் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் முன்னாலெல்லாம் வாய்ப்புகள் குறைவு துறைகளும் குறைவு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியும் குறைவு இன்றைக்கு வாய்ப்புகளும் அதிகம் துறைகளும் அதிகம் வாயிட் சாய்ஸ் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சோப்பை வாங்கணும் அப்படின்னா ரே ரெண்டு மூணு பிராண்டு தான் ஒரு கார் வாங்கினோன்னா ரெண்டு மூணு பிராண்டு தான் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எத்தனை பிராண்டு வந்தாச்சு கார் எடுத்துனீங்களா என் எதுக்காக நீ வண்டி யூஸ் பண்ண போகிற அதை பொறுத்து பத்து பிராண்டு மோட்ரு பைக் வாங்கினீங்கன்னா முன்னால் ரெண்டு பிராண்டு மூணு பிராண்டு தான் இன்றைக்கி நீ யார் உன்னுடைய வேலை என்ன எதுக்காக மோட்ரு பைக் யூஸ் பண்ண போகிற அது தான் நீ மோட்டர் பைக்கை பிராண்ட் நீ சூஸ் பண்ணணும் அதே போன்றுதான் உங்கள் கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது எல்லாரும் பண்ணுறாங்களே நீங்கள் பண்ணாதீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு கதை சொன்னார் இங்கேருந்து ஒருத்தர் கங்கைக்கு போகிறாரு கங்கைக்கு போய்ட்டு புனித நீராடணும் ஒரு சொம்பு வாங்குறாரு அப்புறம் பூஜை செய்யணுன்றதுக்காக இந்த கீழே சொம்பு எடுத்துன்னு போகிறாரு கங்கை போகிறார் அவருக்கு என்ன அப்படின்னா இந்த சொம்பை ஜாக்கிரத்தையாக வச்சுக்கணுமே எங்கே வச்சுட்டு போகிறது இவர் காயோட போட்டுருக்காரு ஒரு சாமியாரோட இருக்கார் இவர் என்ன பண்ணுறாரு அந்த ஆத்தங்கரையில் ஒரு பள்ளமாண்டம் தோண்டி அந்த சொம்பதை புதைச்சி மேலே ஒரு லிங்கமாட்டம் பண்ணி வச்சுட்டு ஏன்னா அது எங்கே புதைச்சி வச்சோன்னு இவர் தெரியணுமா இல்லையா அதை புதைச்சி வச்சுட்டு குளிக்க போகிறாரு நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க இந்த சொம்பு கொண்டு வந்து வச்சுது அதை மேலே புதைச்சிது அது மேலே லிங்கமாட்டம் பண்ணுது மற்றவங்களாம் பார்க்குறாங்க ஓஹோ கங்கைக்கு வந்தால் இப்படி தான் குடிக்கணும் போல் இருக்கு நான் ஆளுக்கு ஒரு சொம்பு வாங்கி அவங்களும் புதச்சி வச்சு அவங்களும் ஒரு ஒரு மார்க் லிங்க மாண்டம் பண்ணிட்டு போனாங்களாம் இவர் திரும்பி வந்தவர் தன்னுடைய சொம்பு எங்கன்னு தெரியாமல் அவஸ்தப்பட்டாராம்மா எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா மற்றவர்கள் சொல்கிறார்களே என்று குழந்தைகளை இந்த குரூப் எடு காமர்ஸ் எடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடு பயாலஜி எடு என்று ஃபோர்ஸ் பண்ணாதீங்க இப்போ நான் சொன்னேன் அந்த பரிமாணங்களை மனதில் வைத்துக்கொண்டு சூஸ் பண்ணுங்க இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம்